சரி, ஆண்ட்ராய்டு டைல்ஸ்க்கு ஒரு ஃபோனு போடுவோம், டைல்ஸ் வாங்கும். ஹலோ ஹலோ ஆ சொல்லுங்கள் சார். ஹலோ, நான் வந்து பிரபு பேசுகிறேன். ஓ பிரபு சார், நல்லா இருக்கீங்களா சார்? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்கள் சார், எதுக்கு ஃபோன் பண்ணிருக்கீங்க சொல்லுங்கள். இந்த சூர்யா அப்பார்ட்மெண்ட் இருக்குல்ல? ஆமாம் சார், லாஸ்ட் வீக் கட்டினீங்களே. ஆ, அதான் எங்கள் பையன் பேரில் கட்டினது. ஆ ஆமாம் சார், ஆமாம் சார். அதுக்கு வந்து டைல்ஸ் போடணும். டைல்ஸ் நல்லா இருக்குமா, கிரானைட் நல்லா இருக்குமா? உங்க இஷ்டம் சார், எது வேணால் போட்டுக்கலாம். சரி, உங்ககிட்ட டைல்ஸ் கிரானைட் ரெண்டுமே இருக்கா? கிரானைட் வந்து ஒரு மாடல் தான் இருக்கு, டைல்ஸ் நிறைய மாடல் இருக்கு சார். சரி, நான் வந்து பாக்குறதுக்கு எனக்கு டைம் தருவீங்களா? சார் சார் சார், நீங்க பாக்க வேணாம் சார், நாங்களே வரோம் சார். நீங்க எப்ப வரணும் சொல்லுங்க. இன்னைக்கு 3:00 வர முடியுமா? 3:00 சார், 3:00 கொஞ்சம் கஷ்டம் சார். என்ன வேலை இருக்கு? அது வந்து ஒரு மர வியாபாரி ஒருத்தர் கூப்பிட்டுருக்கேன், அது வந்து கொஞ்சம் ரெடி பண்ண சொல்லணும் அதான் சார். ஆ சரி சரி, அப்போ சார் 6:00 கொஞ்சம் கஷ்டம் சார், அவர் வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ண வந்திருக்காரு, அதனால அவர் இன்னைக்கு ஃபுல்லாக கொஞ்சம் டைட்டாக இருக்கும் சார். அப்போ இப்போ வரீங்களா கொஞ்சம்? இப்போ உடனே வா சார். ஆ ஆமாம் ஆமாம் சார், கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் நாளைக்கு வரேன் சார். கொஞ்சம் இப்போ வாங்கலாம் கொஞ்சம், நான் நாளைக்கு வெளியே போகிறேன். சரி சார், நீங்கள் இதுவாக இருக்கிறதுனால இன்னைக்கு உடனே வரேன் சார். ஆ சரி சரி, ஓகே சார், வச்சுறேன் சார். ஆ சரி, இன்னைக்கு வரேன்ருக்காரு. அவர் நல்ல மாடலாக காட்டினாருன்னா அவர் எதுவும் பழக ஏதோ தேவைன்னாரு, அது நம்மளே வாங்கி கொடுத்துடலாம். சரி சரி, அதுக்கு தேவையான வேணாம் பார்க்கலாம். கடவுளே, நல்லா பணக்காரராக இருக்காரு, டைல்ஸ் நல்லா நல்லாயிருக்கும், கம்பெனியும் ரொம்ப இதுவாக போகுது. சரி, நீங்க சென்னை சிட்டி சார். ஓ ஏரோப்ளேன் ரொம்ப கிட்ட போகுது சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார்.
இது மாதிரிலாம் நான் எவ்வளோ படுத்து பார்த்துருக்கேன் சார், ஹெலிகாப்டர்ல ஏற போறேன் என்ன சார் எப்படி பண்றீங்க சார், ரெண்டு மூணு ஏரியா புரியலைங்க சார். திடீர்னு ஹெலிகாப்டர் கீழே வருது சார், சார் பாருங்க சார் கீழே வந்துருப்போம் சார் ஹெலிகாப்டர். அதில் இங்கே தான் லேண்ட் ஆக போகுது. இங்கேயா? ஆமாம் இங்கே தான் லேண்ட் ஆகுது. இங்கேயா சார்? நம்புதுப்பா. உங்கள்தான் சார்? ஆமாம். என்ன சார் ஆட்டோ வாங்குறமே சொல்லி நினைக்கிறேன் உங்கள்துண்டு. அது ஆன் பண்ணுற போகிறாங்க சார். ரொம்ப நன்றி சார். அப்போ உங்களுக்கு கூட நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடுறேன் சார். ஓகே ஓகே சார், ரொம்ப நன்றி. டைம் ஆயிடுச்சு கிளம்புறேன். பாய்க்குங்கண்ணா. பை சார். பை பை சார். நீங்க பாக்குறீங்களா? சொல்லுங்க சார். வீட்டுல பேசுறேன் சரியா? வந்தது ரொம்ப நன்றி. சார் உங்களை பார்க்க தான் சார் வந்திருங்க. இருக்கீங்க அவரு தான் தெரியாம பண்ணிட்டாரு. நீங்களாவது ஒரு உதவி உதவி பண்ணலாம் அவருக்கு. இல்ல அவன் என்னைக்கு வந்து கேட்கறானோ அப்பதான் நான் உதவி பண்ணுவேன். நாங்க சார் இப்படி சொல்றீங்க சார். அவன் உங்ககிட்ட வந்து கேட்க மாட்டேன், ஆனா என்கிட்ட வந்து கேட்கறான் சார். உங்ககிட்ட கேட்டானா? ஆமா சார். அவன் அப்போ வீடெல்லாம் இல்லையா அவனுக்கு? வீடெல்லாம் வித்துதான் சார், நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்கான் இப்ப. ஐயோ, அவன் நல்லா கொஞ்சம் வீடெல்லாம் வச்சுட்டு சொந்த வீடு வச்சுன்னு வாழ்றான்னு நினைச்சுனே. இல்ல சார், அவர் வந்து இப்ப வந்து ஒரு மரம் செதுக்கி ஒரு கபோர்டு ரெடி பண்ணுறது வந்து செஞ்சுருக்கேன். மரம் செதுக்கணா? நாங்கள் எவ்வளோ பெரிய ஃபேமிலி, நாங்கள் ஜமீன்தார் ஃபேமிலியில் மரம் செதுக்கிற வேலை பண்ணுவோம். ஆமாம் அப்படி தான் சார் பண்ணிட்டு இருக்கான். அவன் சொன்னான் சார், எங்கள் அண்ணன் கேட்டா அப்பா உதவி பண்ணுவான்ட்டு. ஆனால் அவங்கள்ட்ட கேட்கறதுக்கு பண்ணுறான் சார். சரி சரி சரிப்பா, நான் இனிமேல் உதவி செய்கிறேன்பா. இந்த மாதிரி சார் நீங்கள் யாருக்கு வேணால் செய்யலாம் சார், ஆனால் அவங்க தம்பி கொஞ்சம் நல்லா செய்யுங்க சார். ஆ சரிப்பா. ஏன்னா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா சார்.
நீங்க மத்தவங்களுக்கு உதவி செஞ்சா நல்லா இருக்கும் சார். இனிமே ஏரோப்ளைன்ல போயும் பிரயோஜனம் இல்லை சார், ஹெலிகாப்டர்ல இங்க இருந்து நடந்து போறதும் பிரயோஜனம் இல்லை சார். என்ன நீங்க ஹெலிகாப்டர்ல கூட்டு போறேன்னு சொன்னீங்க சார், ஆனா உங்க தம்பியை கூட்டு போயிருக்கா சார் வரைக்கும். ஆமாப்பா, நான் அது யோசிச்சதே இல்லைப்பா. உங்க வீட்டுல ஏரோப்ளைன் ஓடுது, அவர் வீட்டுல ஃபேன் இல்லாம கஷ்டப்படுறா சார். சே, இந்த அளவுக்கு ஏழையா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பாருங்கப்பா. ஆனா நீங்க சொன்னது சார், ஹெலிகாப்டர் என்ன கூப்பிட்டு போனது எனக்கு சந்தோஷமா இருந்தது சார். ஆனா அவருக்கு ஹெலிகாப்டர்ல நீங்க இது வரைக்கும் அவருக்கு முன்னாடி நீங்க கூப்பிட்டு போல சார். அப்ப அவருக்கு எப்படி சார் வந்திருக்கும்? நீங்க இனிமே உதவி பண்ணுவீங்கன்னு நான் ரொம்ப நம்புறேன் சார். சார் நான் வரேன் சார். இப்பயே நீங்க உடனே உங்க தம்பிக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார், உடனே போன் பண்ணுங்க சார். சார் சார் வரேன் சார். சார் சார் சார், தம்பி 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 சொல்லுங்க சார். அவர் நம்பர் கொஞ்சம் நன் சார், அவர் நம்பர் இல்லாம உங்க தம்பி நம்பர் இல்லாம இருக்கீங்களே சார். வெறும் செலிபிரிட்டிஸ் நம்பர் மட்டும் தான் வச்சிருந்தேன். சரி ஓகே சார், இனிமே நீங்க உதவி பண்ணி நம்பர் சார் எஸ் வாட்ஸ்அப் அனுப்பிச்சு சார். ஒரே மாதிரி இருக்கும் நம்பர், அதான் டவுட் இருந்துச்சு. சரி சார், நீங்க உங்க தம்பி இன்னைக்கு ஹெலிகாப்டர்ல கூட்டு போங்க சார். பட்டன் போன்னா ஒரு போன் வேற ஒன்னு வாங்கி தரணும். ஒரு போன் ஒன்று வாங்கி கடையில் வைங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன். புது நம்பரா இருக்கு. ஹலோ ஹலோ ஹலோ, யாரு? ஹலோ, நான் பிரபு பேசுறேன். பிரபு அண்ணா, நீங்களா? ஆமா. என்னண்ணா, நீ எப்படி நீங்க எனக்கு போன் போறீங்க? இது உங்களுக்கு, நீங்க ஒரு வேலை செய்யற இடத்துல ஒருத்தர் வந்து ஒரு டைல்ஸ் கார் இருந்தாரா? ஆண்ட்ரூ. ஆமா, நேத்துதான் வந்து 20,000 ரூபாய் காசு கேட்டேன். அவர் வந்து என்கிட்ட சொன்னாருப்பா நடந்ததெல்லாம். ஓ சரிண்ணா, நீ எந்த இனிமே எந்த உதவினாலும் என்கிட்ட கேளுப்பாண்ணா, செய்யற உதவி. ஓகேண்ணா. சரிப்பா. ஆ ஓகேண்ணா. நீ கொஞ்சம் நேர்ல வர முடியுமா? ஆ வரேண்ணா. ஆ, நான் ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கி வச்சிருக்கேன் தரேன். ஆ சரி ஓகே. ஆமாம்மா, ஒரு செலிபிரிட்டி கிட்ட பேசுங்க. உனக்கு இந்தப்பா ஃபோன் இல்லைன்ட்டு அவர் சொல்லி கேள்விப்பட்டேன். எனக்கானா? ஆ ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஆ, இதில் எல்லாமே வரும்ப்பா. நீ வந்து எங்க இருந்தாலும் நீங்க வந்து ட்ரேஸ் பண்ணிடலாம், ஜிபிஎஸ் எல்லாமே இருக்கு. யூஸ் பண்ணவே தெரியாது. நான் சொல்லித்தரேன்ப்பா, இனிமே நான் உங்க கூட இருப்பேன்ப்பா. நான் இனிமே உங்களுக்கு நான் உதவினாலும் நான் செய்யறேன்ப்பா. இப்போ ஒரு சர்ப்ரைஸ் ஒண்ணு, இப்ப நம்மளுக்கு ஹெலிகாப்டர் ஒண்ணு வருதுப்பா, நம்ம ஏறி பார்த்துட்டு.